ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணி சார் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நலம். உங்களுடைய சுற்றுப்பயணங்கள்லாம் எப்படி இருந்தது? மக்கள் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், என்ன ரொம்ப நாளாக ஆச்சு ஆன்மீக பரிகாரத்தில் பார்த்துன்னு. பேரே வந்து ஆன்மீக பரிகாரம். அப்போ ஆன்மீக ரிலேட்டடாக நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்மீக விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நான் நிறைய ஊர் பிரயாணப்படணும், நிறைய கற்றுக்கணும், நிறைய ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஹிஸ்டாரிக்கல் நிறைய தெரிஞ்சிருக்கணும். நிறைய வெளியூர் மலேசியா அப்படி போயிட்டேன், மறுபடியும் சவுத் சைடு நிறைய ஊர் போயிட்டேன். டைம் இல்லை, டைம் இருக்கும்போது தான் நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன், அதை உங்ககிட்ட பகிர்றேன். அதுக்கு சில காலங்கள் எனக்கு எடுத்துக்குது, அதனால் சில உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன கேப் வந்துருச்சு. மீண்டும் நாம் பழைய மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம ஆன்மீக ரிலேட்டடாக தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நிச்சயமாக சார், கண்டினியூஸாக நம்மளுடைய பயணம் தொடரணும். உங்களுடைய ஆன்மீக விஷயங்கள், ஆன்மீக தகவல்களை மக்களுக்கு ஆன்மீக பரிகாரம் மூலமாக நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும் கூட. இன்னைக்கான க்வெஸ்சன் சார், இப்போ நீங்கள் பௌர்ணமி கிரிவலம் பண்ண போகிறீங்க இல்லையா? கிரிவலம் அப்படின்னாலே மக்கள் எல்லாருக்கும் ஞாபகத்து வருது திருவண்ணாமலை கிரிவலம் தான். எல்லாருமே எந்தெந்த ஊர்கள்லேருந்தோ அங்கே போவாங்க. நீங்கள் நம்ம சென்னையில் பொதுமக்களோடு இணைந்து அந்த கிரிவலத்தை நடத்த போகிறீங்க, அதனுடைய தாத்பரியம் என்ன? அதில் பொதுமக்கள் வந்து கலந்துக்கிறதால மக்களுக்கு என்ன நன்மை? கிரிவலம் என்னாலே திருவண்ணாமலை தான் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. உண்மை, எந்த மலையை சுற்றினாலும் அது கிரிவலம் தான். கிரி என்றால் மலை, வலம் என்றால் சுற்றுதல். மலையை சுற்றினா கிரிவலம் தான். சும்மா ஒரு மலகுது, அதை போய் நீங்கள் சுற்றுங்க, அது பேர் கிரிவலம் தான். புரியுதுங்களா? கிரி என்றால் மலை, வலம் என்றால் சுற்றுதல். கிரிவலம் என்றால் மலையை சுற்றுதல். நீங்கள் எந்த மலையை சுற்றினாலும் கிரிவலம் தான். இதுதான் உண்மையான விஷயம். இப்போ நிறைய பேருக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டு, நிறைய பேருக்கு வேலை டைம் பர்மிஷன் கிடைக்காது, சில பேருக்கு வேலையை லீவ் போட முடியாது, சில பேருக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கும், இப்படி பல பிரச்சனை இருக்கும். எல்லாருமே திருவண்ணாமலை போக முடியாது இல்லையா? அதனால் சிறந்த ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து, ஆக சிறந்த ஒரு இடத்தை நம்ம சூஸ் செஞ்சு, மிகப்பெரிய அளவில் வெற்றியை தரக்கூடிய வாஸ்து குறைபாடுள்ள ஒரு மலையை நம்ம வந்து போய் கண்டுபிடிச்சி, அங்கே ஏற்கனவே அந்த உள்ளூர் மக்கள் கிரிவலம் செய்கிறார்கள். இப்போ நம்ம கிளைண்ட் எல்லாம், வாடிக்கையாளர் எல்லாம் அதில் கிரிவலம் செஞ்சாங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுவாங்கன்னு நம்ம அந்த மலையை சுற்றி சுற்றி கிரிவலம் வந்து அந்த சிவனுடைய தாத்பரியத்தெல்லாம் தெரிஞ்சு கொண்டு, இப்போ வருகின்ற நாளை மாலை 5 மணிக்கு கிரிவலம் தொடங்குகிறது. 2 மணிக்கு நாங்கள் மலை மேலே ஏறி அபிஷேகம் பண்ண போகிறோம். ஏறணும்னு நினைக்கிறவங்க கூட வாங்க. மதியமே 12:00-1 மணிக்கெலாம் வந்துடுங்க, சாப்பிட்டு வந்துடுங்க, சரிங்களா? ஏன்னா அங்கே கடை வசதி மலையடி வரத்தில் இல்லை, ஹோட்டல்லாம் ரொம்ப தூரம் போனோம். எல்லாருமே வாட்டர் பாட்டிலில், 2 லிட்ரு வாட்டர் பாட்டிலில் தயவு செஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. எல்லாருமே வர்றவங்களும் ஒரு பேக் எடுத்துகிட்டு வாங்க. முதல்ல எங்கே வெளியே போனாலும் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு கச்சப் எடுத்துகிட்டு வாங்க, தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வாங்க. மலை மேலே ஏறி அபிஷேகம் பண்ணுவோம். இறங்கி 5 மணிக்கு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிரிவலம் என்பது மலையை சுற்றுதல். அந்த மலையில் ஒரு மிகப்பெரிய வாஸ்து குறைபாடு இருக்குது. நீங்கள் சுற்றினீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. அதனால தான் மக்களோட மக்களாக நானும் இணைஞ்சு சுற்றுறேன். ஏன் முதல் மாதம் வழியை காட்டுறேன், அடுத்தடுத்த மாதம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரிவலம் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். மலை மேலே போகணுன்றவங்க சீக்கிரம் வந்துடுங்க. மதியம் கிரிவலம் மட்டும் வரன்றவங்களும் 4 மணிக்கெலாம் வந்துடுங்க. 5 மணிக்கு நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். மாதம் மாதம் வாங்க, மிகப்பெரிய வெற்றி உண்டு, நிச்சயமாக வெற்றி உண்டு. கல்யாண பசுபதீஸ்வரர் மலை மேலே இருக்கார், ஆகாயத்தில் இருக்கார், கட்டிடமே இல்லை அந்த சிவனுக்கு. பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி ஈர்க்கிற இடம் வரும். திருமணத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்கட்டும், வம்பு வழக்கில் பிரச்சனையாக இருக்கட்டும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், சாட்சியாக நான் சொல்கிறேன், நிச்சயமாக 3-6 மாதத்தில் நிச்சயமாக நிவர்த்தி உண்டு. நீங்கள் கிரிவலம் வாங்க, நான் மோதிரம் போட்டு விடுறேன், இதெல்லாம் நான் சொல்லலை. சிவனை வந்து பாருங்கள், மலையை சுற்றுங்க, வாழ்க்கை மாறும். அவ்வளோதான், நம்பினார் நிச்சயமாக வந்து பெரிய லெவலில் ஜெயிப்பீங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது சார். நீங்கள் சொல்லும்போது வாஸ்து குறைபாடு இருக்குது அந்த மலையில் அப்படின்னு, நீங்கள் என்ன மாதிரி வாஸ்து குறைகளை மக்களுக்கு அது நீக்கி கொடுக்கும்? நிச்சயமாக தென்மேற்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கணவன் மனைவன் ஒற்றுமை குறைபாடு, திருமணம் வாழ்க்கையில் பிரச்சனை, திருமணமே அமையாத இருக்கிறது, மெயினாக சொந்த பிஸ்னஸில் அடி விழுந்தவங்க யாராக இருந்தாலும் அந்த மலை ஃபஸ்ட் கிளாஸாக அவங்களை தூக்கி விடும். அதாவது நைரிதின்னு என்ன சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்துக்கும், கணவன் மனைவி பிரச்சனைக்கும், டிவோர்ஸ் பிரச்சனைக்கும், தொழில் பிரச்சனைக்கும், மேஜராக இந்த 4 பிரச்சனைக்கு அந்த மலை முக்கிய பிரதானமாக உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பொதுமக்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் வருது இல்லையா, ரோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிகள் இருக்கக்கூடியவங்க அந்த மலையை வந்து சுத்தினா என்ன வியாதிக்கு? வியாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது பேக் பெயின், L4-L5 டிஸ்க்கு, முதுகெலும்பு பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை, இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பிரச்சனை, கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வாக அந்த இடம் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மேடம்.
சரி, இப்போ படிப்பு, என் பொண்ணோ என் பையனோ சரியா படிக்கிறது இல்ல, படிப்புக்காக நான் சுற்றலாமான்னு கேட்கணும். நிச்சயமாக சுத்தலாம். கிழக்கு பார்த்த சிவன் ஆகாயத்துல இருந்து பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி இழுக்கிறார், அப்படி நேரா பார்த்தா கடல் தான். அப்போ படிப்புக்கு திசை என்பது வடகிழக்கு. நிச்சயமாக கிழக்கு பார்த்த சிவன் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். எத்தனை வருட காலமாக உங்களுக்கு இந்த சிவபெருமானை தெரியும்? கிட்டத்தட்ட எனக்கு வந்து, நான் இந்த ஊருக்கு முதல் முதல் குடியேறும்போது 2010 குடியேறினேன். இந்த ஒரு 14 வருடங்களாக இந்த ஊரில் நான் குடியிருக்கேன். நான் ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னிலிருந்தே இந்த சிவனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ கிரிவலம் அப்படின்னா பொதுவாக பௌர்ணமிகளில் சுற்றுவது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து இந்த மலையை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேற எந்த கிழமைகளில் வரலாம்? நிச்சயமாக சிவபெருமானை, மலை மேலே இருக்கிற சிவபெருமானை பார்ப்பதற்கு மிக சிறந்த நாள் திங்கக்கிழமை தான் மிக சிறந்த நாள் நான் சொல்லுவேன். திங்கள் என்றால் சந்திரன், சந்திரன் என்றால் மதி, இதுக்கு நிறைய கணக்குகள் சொல்லலாம். இல்லை என்றால் மலை மேல் அமைந்ததுனால் செவ்வாய், செவ்வாய்னா காடு மலைன்னு சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். திங்கள் செவ்வாய் மிக விசேஷம். சில பேருக்கு வீக்கெண்டு தான் லீவு கிடைக்கும், அதனால் சனி ஞாயிறில் கூட நீங்கள் வந்து கிரிவலம் சுற்றலாம், மலை மேலே பார்க்கலாம். ஆனால் மாதத்தில் ஒரு நாள் கூட்டு பிரார்த்தனைக்கு பலம் ஜாஸ்தி. அதனால கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ்லாம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? கூட்டு பிரார்த்தனை. அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு பலம் ஜாஸ்தி. நிச்சயமாக பௌர்ணமி அன்னைக்கு ஒன்றா சேர்ந்து நம்ம கிரிவலம் வந்து லாஸ்ட்டில் முடிகிற தருணத்தில் எல்லாரையும் ஒன்றா நிற்க வச்சு நம்ம கூட்டு பிரார்த்தனை சங்கல்பம் பண்ணி ஒரு மகா தீபாரதனை காட்டி இறைவன் வழிபாடு செய்ய போகிறோம். நிச்சயமாக அனைவரும் கலந்துக்க வேண்டும். எத்தனை மணி நேரம் சார் நடக்கும் இது? நிச்சயமாக அது ஒரு சின்ன மலை தான் மேடம். ஒரு மணி நேரத்தில் நம்ம சாதாரணமாக நடந்தாலே ஒரு 40 நம்ம நடந்து வந்துடலாம். இந்த வழியில் நான் கடைக்கு போகிறேன், போட்டா சாப்பிட போகிறேன், பஜ்ஜி சாப்பிட்றாங்க, ரெண்டு டீ கடை இருக்குது, நான் பார்ப்பேன். இது பாருங்கள் என்னுடைய வேலையிலே தெரியுமா, என் கிளைண்ட்டு நான் ஒரு கோயிலை சொல்லிட்டு போயிட மாட்டேன், அந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறான்னு பின்னாடி போய் பார்ப்பேன். இது என்னுடைய குணம். ஏன்னா மக்களை வழி நடத்தணும்னு முடிவு பண்ணுறேன்னா அதில் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான் இருப்போம். நீங்கள் போண்டா பஜ்ஜி சாப்பிட்றத சாப்பிடுங்க, உங்களுக்கு வேற வேணாம்னு சொல்லலை. கிரிவலம் என்பது உங்களுடைய மனநிலை முழுவதும், உங்களுடைய சிந்தனை முழுவதும் சிவன் மேலே மட்டும்தான் இருக்கணும். ஃபோனை ஃப்ளைட் மோட்டில் போட்டுடணும், ஒரே நோக்கத்தோடு வரணும். மலடி வாரத்துலேருந்து டீ டைம் வந்தது சார், நான் வந்து டீ சாப்பிட்டேன், லெமன் டீ சாப்பிட்டேன்னா இந்த காரணம்லாம் சொல்லக்கூடாது. கிரிவலம் முடிகிற வரைக்கும், ஷார்ட்லேருந்து முடிகிற வரைக்கும் ஒரே ஏக சிந்தனை, இறைவன் சிந்தனையாக நம்ம வரோம். லாஸ்ட்டில் மகா தீபாரதனை பண்ண போகிறோம். பண்ணதுக்கப்புறம் அதன் பிறகு நீங்கள் எங்கள் கடைக்கு போய் என்ன ஸ்நாக்ஸ் வேணாலும் சாப்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம். அந்த கூட்டு பிரார்த்தனைக்காக தான் மக்களை நம்ம ஒன்று சேர்க்குறோம். சரி, இப்போது லாஸ்ட் டைம் நீங்கள் மிளகாப்பிடி அபிஷேகத்தில் கூட இது மிளகாத்தூளை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வாங்கன்ற மாதிரிலாம் வீடியோஸில் சொல்லியிருந்தீங்க. இந்த சிவபெருமானை பார்க்க வரக்கூடிய பொதுமக்கள் ஏதாவது வாங்கி கொண்டு வரணுமா? தயவு செய்து நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வரீங்களோ வாங்கிட்டு வரலையோ அதெல்லாம் எதுவுமே நான் சொல்லலை. ஆண்களாக இருந்தால் வேஷ்டி, பெண்களாக இருந்தால் புடவை, இதை மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். முடியாத பட்சமாக இருந்தால் ஒரு சில பெண்கள் மட்டும் சுடிதார் அலோடு, அதில் ஒரு சில பேருக்கு, மற்றபடி புடவை வேஷ்டியில் வாங்க. நம்ம பாரம்பரிய கலையை நாம் காப்பாற்ற வேண்டும். சும்மா நான் வந்து நீங்கள் வெளியே போகும்போது எப்படினா ஜீன்ஸ் போட்டுக்கோங்க, நீங்கள் வந்து ஷாக்ஸ் போட்டுங்க. ஆனால் கிரிவலத்தப்போ ஃபேண்ட்டு வேண்டாம், வேஷ்டி கட்டிட்டு வாங்க. சட்டையை அவுத்து வச்சுட்டு நம்ம வேஷ்டியை கட்டி, இடுப்பு மேலே ஒரு துண்டை கட்டி, எல்லா இடத்துலையும் பட்டை, 16 இடத்துல பட்டை அடித்து சிவனை ஒருமுகமாக மனதில் நிறுத்தி நீங்கள் கிரிவலம் வரீங்க. அந்த கிரிவலம் நிச்சயமாக உங்களுக்கு காப்பாற்றும். நானும் அப்படி தான் வருவேன். நான் வேஷ்டி கட்டிப்பேன், சட்டையை அவுத்துடுவேன், என் துண்டு எடுத்து ஒன்று உடம்புலையோ இல்லைன்னா இடுப்புலையோ கட்டிப்பேன். அதேமாதிரி எல்லோரும் கட்டிக்கணும், இதில் கூச்சலாம் பார்க்கக்கூடாது. இறைவனை நாடி செல்ல வேண்டும் என்று நீங்கள் முடிவு பண்ணிட்டால் ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. அப்புறம் அங்கே வந்து நான் வேஷ்டி எடுத்துகிட்டு வரல, வேஷ்டி எத்தனை துண்டு எத்தனை சொல்லாதீங்க, மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்துருங்க. சரி, எந்த இடத்துல இது அமைஞ்சிருக்கு? இது கரெக்டாக பெரும்பாக்கம் இந்திரா நகர் மலை, பெரும்பாக்கம் இந்திரா நகர். இப்போ வரவங்களுக்கு பஸ் ரூட் ஏதாவது வசதிகள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. பெரும்பாக்கம் எனக்கு சரியாக எனக்கு பஸ் ரூட் தெரியாது. நம்ம ஆஃபீஸுக்கு கால் அடிச்சு கேட்டுங்க, 814-88-36708 அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுங்க, பஸ் ரூட் சொல்லிடுவாங்க. சென்னையில் பெரும்பாக்கத்தில், பெரும்பாக்கத்தில் இந்திரா நகர், அதாவது நம்ம முருகர் கோயில் திருவிழாக்கு வந்திருப்பாங்க சத்ரு சுங்காரியாகத்துக்கு, அந்த முருகர் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்க மலையை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக எல்லாரும் இந்த கிரிவலத்தில் கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அகலணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுதலாகவும் இருக்குது. நன்றி சார். நன்றி, நன்றி மேம்.